ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஸ்கார் நாயகனோட பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ தான். ஆஸ்கார் நாயகன் சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது ஏ.ஆர் ரஹ்மான் அவர்கள் தான். ஏன்னா ஒரே வருஷத்தில் ரெண்டு ஆஸ்கார் வாங்கி நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பெருமை சேர்த்தவர் அவர் தான். அவர் அவருடைய இளமை காலத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களோட பேண்டில் தான் கீபோர்ட் வாசிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கு அவர் வாங்கின முதல் சம்பளம் என்ன தெரியுமா? 50 ரூபாய் தான். அது கூடவே சேர்ந்து சில விளம்பர படங்களுக்கும் இசையமைச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா தான் டிரெக்டர் மணிரத்னம் மூலமாக ரோஜா படத்தில் இசையமைக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது. முதல் பட வாய்ப்பையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த படத்தின் பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். அது மட்டும் இல்லாமல் முதல் படத்துக்கே நேஷனல் அவார்டும் வாங்கிக்கிட்டாரு. உங்கள் எல்லாருக்கும் தெரியாத இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கனடா நாட்டில் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே அவரோட பேரை தான் வச்சுருக்காங்க. அதாவது ஏ.ஆர் ரஹ்மான் ஸ்ட்ரீட் அப்படின்னா அதுக்கு பேரே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹவுஸில் இசையம் கச்சேரி நடத்தின முதல் இந்திய இசைக்கலைஞரும் இவர் தான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவருக்கு மிகவும் பிடித்த ராகம் சிந்து பைரவி ராகம் தான். நிறைய நேரத்தில் அவர் சிந்து பைரவி ராகத்தில் உள்ள பாடல்களை தான் அதிகம் விரும்பி கேட்பாராம். நடுவில் கொஞ்ச நாள் அவர் நிறைய மொழி படங்களுக்கு பிஸியாக இசையமைச்சிக்கிட்டு இருந்ததுனால தமிழ் படங்களுக்கு இசையமைக்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. ஆனால் இப்போ மறுபடியும் தமிழ் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இசையமைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ மிக பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்க பொன்னியின் செல்வன் படத்துக்கு அவர் தான் இசையமைக்க போகிறாரு. இந்த படத்துக்கு ஏற்கனவே நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த படத்தில் வர இசைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்குன்னு தாங்க சொல்லணும். எது என்னவோ இருந்தாலும் நம்ம ஏ.ஆர் ரஹ்மான் அவர்கள் நம்ம நாட்டில் பிறந்தது நம்ம எல்லாருக்கும் பெருமை தானே. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ஏ.ஆர் ரஹ்மான் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.